கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரை கப் பச்சரிசி மாவு, சின்ன கப்பு கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம், தேங்காய் தேவையான அளவு, 1¼ கப் வெல்லம், எண்ணெய், உப்பு, ஏலக்காய் பொடி. இப்ப நம்ம கடலைப்பருப்பு கொழுக்கட்டை செய்ய போறோம் இல்லையா? ஆமா. என்ன நினைக்கலாம்? அதுக்கு வந்து கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து மிக்சியில போட்டு ஒரு 1-2 அரைச்சிட்டு வந்துடும். ரொம்ப நேவா இருக்க கூடாது, 1-2 நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இப்போ பாவு காசி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1¼ கப் வெல்லம் சொன்னோம் இல்லையா, அதுல போட்டுக்கலாம். நீங்க எந்த வெல்லம் வேணா எடுத்துக்கலாம், பட் எந்த வெல்லம் எடுத்தாலுமே நீங்க பாவு காய்ச்சிக்கோங்க, ஏன்னா அதுல கல் எல்லாம் இருக்கும், மண் எல்லாம் இருக்கும். இப்போ லைட்டா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு ஸ்லோலி கிண்டி விடுங்க. இது நல்லா வந்து வெல்லம் எல்லாம் கரைஞ்சிருச்சு. நம்ம பாவு பக்கத்துல எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இது கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ வெல்லம் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த டைம்ல அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடலைப்பருப்பு நம்ம 1½ கட் பண்ணி இது அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இது அடுப்புல போட்டுருங்க. போட்டு ஒரு நல்லா கிண்டி விட்டு போங்க. அதுக்கப்புறம் தேங்காய், 1 கப் தேங்காய், அது நல்லா கிண்டிப்போங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஏலக்காய் பவுடர் இல்லையா? ஆமா, ஏலக்காய் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும், பட் நீங்க ஃபேன்ல ஆற வச்சுன்னா அது உங்களுக்கு கெட்டியாயிடும். அதை வச்சு நம்ம பூர்ணம் செஞ்சிடலாம். இப்ப 2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் கொழுக்கட்டை மாவுக்கு. இப்ப நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு தான் போடணுமா? ஆமா, கொதிச்ச பிறகு. இங்க இந்த மாவு இருக்கு இல்லையா, நம்ம அரிசி மாவு, அது வந்து இது கடையில கிடைக்கும் பச்சரிசி மாவுன்னு. அது கூட லேசா 1-2 சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இது ஒரு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு தண்ணி. நல்லா அந்த மாதிரி கொதிச்சாதான் மாவு வந்து நல்லா உங்களுக்கு வந்து வெந்திருக்கும், நல்லாவும் உறையும் கொழுக்கட்டை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நிறைய ஊற்றிடாதீங்க மாவு, கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நல்லா கிண்டுங்க. வேண்ட அளவுக்கு ஊத்திட்டு கிண்டுங்க. ரொம்ப ஊத்தினீங்கன்னா மாவு கெட்டியாயிடும், தண்ணி ஆயிடும். இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படுது, இப்ப கொஞ்சம் ஊத்திக்கலாம். இடியாப்ப மாவு, இதுல இடியாப்ப மாவு கூடவும் செய்யலாம். இடியாப்ப கூட கடையில கொழுக்கட்டை மாவு விக்குது, அது கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா சுடுதண்ணி ஊத்தி கிண்டியாச்சு. இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு எண்ணெய் ஊத்தினா ஒரு ட்ரை ஆகாது, நல்லா அது மாவுல ஒட்டி இருக்கும். கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப பூர்ணம் எப்படி வச்சு செய்யுதுன்னு பாக்கலாம். கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி ஊட்டிக்கோங்க. கொஞ்சோண்டு எடுத்து உருட்டிட்டு கொஞ்சம் எண்ணெயில இது தடவி, இதை நான் பிளாஸ்டிக் கவர் வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்.
நீங்க அப்படி பிளாஸ்டிக் கவர் கிடைக்கலன்னா இலையில வச்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடியானது பூர்ணமா ரெடி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் நம்ம ஃபேன்ல வச்சோம்னா நல்லா கெட்டியா ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் வைக்கணும்? ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம்னா அது கெட்டி ஆயிடும். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் தொட்டுக்கிட்டு இந்த பால் மாரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டினாதான் அந்த எந்த ஒரு வெடிப்பு இல்லாம இருக்கும். உருட்டிட்டு எண்ணெய் கொஞ்சம் கையில தடவிக்கோங்க. நிறையவே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க. மெலிசா ப்ரெஸ் பண்ணுங்க. கொஞ்சம் திக்கா மொத்தமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, ஹார்டா ஆயிடும். இதுமாரி நல்லா தட்டிக்கோங்க. நல்லா ஷேப்பா ரவுண்டா தட்டிக்கோங்க. இந்த நேரத்துல நல்லா ஷேப்பா வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த பூரணம், ஒரு ஸ்பூன் பூரணம், கல்லப்பருப்பு கல்லப்பருப்பு பூரணம் இதுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரெண்டு கவரையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இங்க லைட்டா அந்த எண்டில் இந்த லைட்டா ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கவரை எடுத்துட்டு மறுபடியும் கையால லைட்டா ப்ரெஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஓட்டம் இருந்துச்சுன்னா அந்த வெள்ளம் எதுவும் வெளியே வந்துடும். லைட்டா ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு நம்ம இட்லி பானையில வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். இது வந்து நம்ம இட்லி பானையில ஒரு 10-15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இட்லி பானையில தட்டுல ஒரு நல்லா கொதிக்குது தண்ணி. இந்த டைம்ல இட்லி பானையில வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வெந்தா போதும். மூடி வச்சிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். மூணு விதமான கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருக்கேன். இது வந்து பூர்ண கொழுக்கட்டை, கடலப்பருப்பு பூர்ண கொழுக்கட்டை, இது எள்ளு கொழுக்கட்டை, இது தேங்காவும் வெள்ளமும் சேர்த்து பூர்ண கொழுக்கட்டை. இது மூணுமே ஒரு தனித்தனி வீடியோல போட்டிருக்கேன். நீங்களும் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பூர்ண கடலப்பருப்பு கொழுக்கட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தேங்காவும் வெள்ளமும் போட்டு கொழுக்கட்டை இந்த ஷேப்ல செஞ்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அடுத்தது எள்ளு கொழுக்கட்டை பாருங்க. இது சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்டியா இருக்கு. நீங்க எல்லாம் செஞ்சு பாருங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஃபேமிலி குக்கிங் வேர்ல்ட்.